வணக்கம். இப்பொழுது கோயம்புத்தூர் அம்மி தச்சார் சந்தை உக்கடத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு என்னன்னு கேட்டால் வாழை நீர் பற்றி பேச போகிறோம். வாழை வணக்கம். வணக்கம் அம்மி குணம். இந்த வாழை நீர் பற்றி இதை சாப்பிட்றதுனால என்ன? ஸோ இதை சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் இல்லைன்னு கேட்குறீங்க. இது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா கிட்னியில் கல்லுன்னு சொல்லுவாங்க. கிட்னியில் கல் இருந்ததுன்னா இது எடுத்துக்கலாம். ஸோ அல்சர் ஆஸ்மா எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த யூரின் குழந்தை எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களுடைய ஆண்மை தன்மை கம்மியாக இருக்கலாம், அவங்க எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன நன்மைகள் கேட்டீங்கன்னா, ஸோ எலும்பு மச்சுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்பப்போல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் கொடுக்கணும். ஸோ எம்டி ஸ்டமக்னால் நீங்கள் காலையில் ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படிங்கிறது இல்லை. எம்டி ஸ்டாக்னால் எம்டி ஸ்டமக் புரிஞ்சுதுங்களா? எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயிற்றில் 50 ml நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கணும். ஸோ குடிக்கும்போது என்ன நன்மைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எலும்பு மச்சுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஆண்மையோட பெண்மையோட திரும்பும். ஸோ பெண்கள் சாப்பிடும்போது வெள்ளப்படுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்குங்க. சரி, இது வந்து போட்டு வாழை நீர் குடிநீர், வாழை குடிநீர்னா அந்த வாழை மரத்தில் வந்து வாழை மரத்தை எடுத்து கட் பண்ணோம்னா உள்ளே ஒரு நீர் தான் இருக்கும். ஸோ அந்த நீரை ஃபில்டர் பண்ணி வெயிலில் வச்சுருக்கணும். இது உடனே எடுத்தோன்னே கட் பண்ணணும்னு கொடுக்கப்படுது 45 நாள். ஸோ 45 நாள் அந்த நீரை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துருக்கணும். ஸோ இது எப்போன்னு கேட்டிங்கன்னா லாக் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சுருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக கண்ணாடி பாட்டிலாக வைக்கணும். லாக் பண்ணியிருக்கிற வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் தாங்குங்க. நீங்கள் எப்போ மூடி ஓப்பன் பண்ணுறீங்களோ 30 நாளில் முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த 30 நாளுக்குள்ள என்ன பண்ணுங்க, காலையில் இந்த மூடி கணக்குங்கும் போது ஒவ்வொரு மூடி குடிச்சிங்கன்னா ஸோ ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க. இப்போது இது வந்து வேறு என்ன யூஸ் இருக்குது இதை தவிர? ஸோ வெயிட் லாஸ் பண்ணுவோம். வெயிட் லாஸ் ஆக்சுவலாக நம்ம பித்தப்பையில் கல் இருக்குது, சினீரில் கல் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குன்னா ஸோ நம்ம உடம்பு கல் வந்து இது இது சாப்பிடாடே போதும். நல்லா ரிசல்ட் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் ஆகுதுன்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். இதன் பலன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வேணால் கேளுங்க, அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். இது வந்து வெயில் படாத இடத்துல வைக்கணுமா? ஸோ வெயில் படக்கூடாது, குளிர்ச்சி நேரத்தில் வைக்கணும். ஸோ மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா 30 நாளில் காலி பண்ணணும். காலையிலையும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்ற மாதிரி தான் வெறும் வயிற்றில் பயன்படுத்துங்க. புரிஞ்சுதுங்களா? இதோடு முடிகிறது. பிறிதொரு காலையில் நாளை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழினியின் நெஞ்சி.